லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த பிந்து மாதவியை பற்றியான நியூஸ் தாங்க இது அவங்களுக்கு நடந்த சண்டையை பற்றி தாங்க இந்த வீடியோவே ஆனால் என்ன இது ஷோக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளே சண்டையா அப்படின்னு கேட்குறீங்களா அதாங்க இல்லை சண்டை யாருக்குன்னா அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிந்து மாதவி தான் அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் பொண்ணாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு டூ தௌசண்ட் டுவெல்வில அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் இது ரொம்ப பெரிய இழப்பை கொடுத்துருக்கா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க அப்பா இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்திருக்காருங்க அதனால் அவருக்கு நிறையா தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு குண்டூருக்கும் திருப்பதிக்கும் அப்படி அப்படின்னு அலைஞ்சிருந்திருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிந்து மாதவி சினிமாவில் நடிக்கவே கூடாதுன்னு ரொம்ப பெரிய எதிர்ப்பு சொல்லியிருக்காருங்க அதையும் மீறி பிந்து மாதவி ஒரு படத்தில் நடிக்க போய் இந்த படத்துலேருந்து இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத நீ பொண்ணும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சின்னு எடுத்துகிட்டே இருக்குங்க இந்த கோல்டு வார் பல நாட்களாக போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க பாஸ் போனதுக்கப்புறம் எங்க என் பொண்ணு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாளோ எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை சொல்லியிருக்காருங்க பிக் பாஸை விட்டு விந்து மாதவி வெளியே வரும்போது ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணோட பாசமும் திருப்பி மலரப்போதுங்க இந்த மாதிரி மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு சினிமா செவன் டுவெண்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க கிரும் வார்ஜி ஐஸ்வர்யா